ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்கள் அத்தீனா பாண்டியன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாப் இன்டர்வியூ. பயோமெடிக்கல் கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ ஜாப் ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். காமனாகவே நம்மளோட இன்டர்வியூ அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க இண்டிவிஜுவலாக, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி அஃபீஷியலாக ரெண்டு பேர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கான பேர் தான் இன்டர்வியூ அப்படின்றது. ஒரு ஒரு கம்பெனிலையும் அவங்களோட ஜாப் ரோலுக்கு தேர்ந்த ஆளை வந்து எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இதில் பயோமெடிக்கல் இன்டர்வியூ எக்ஸ்பெஷலி ஃபார் சேல்ஸ், சர்வீஸ், அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறையா ஜாப் ரோல் இருக்குது. ஒரு ஒரு ஜாப் ரோலுக்கும் இன்டர்வியூ டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். காமனாக நடக்கக்கூடிய இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பயோமெடிக்கல் ஜாப் இன்டர்வியூ வந்து நார்மலாக இருக்கிற இன்டர்வியூ பேனல் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், நம்ம எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் இனிஷியலாக நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. பல்காக நம்ம நிறையா கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டாலும் எந்தெந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். ஸோ காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய நாலு இம்பார்ட்டன்ட் பயோமெடிக்கல் கம்பெனி ரவுண்டு வந்து நம்ம பார்த்துருவோம். இன்டர்வியூ ரவுண்டை அதில் ஃபஸ்ட்டு வந்து டெலி ஆர் வீடியோ கால் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்மளோட ரியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்குறதுக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து செக் பண்ணுறதுக்கும் இனிஷியலாக ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி செக் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இன்னும் வந்து ஜாப் தேடிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை இன்னும் ஜாப் ஏதாவது கிடச்சிருச்சா, உங்களோட காமன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஜாபுக்கான விஷயங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இஃப் இன் கேஸ் அந்த 10 மினிட்ஸ் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கம்பெனியில் நடக்கும், அங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் ரெண்டாவது ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசஸ்மெண்ட் ரவுண்ட், அதாவது எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. காமனாக ஐடியில் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, பயோமெடிக்கலில் அசஸ்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ரவுண்ட் நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அனாலிட்டிக்கல் ஸ்கில்லையும் நம்மளோட நாலெட்ஜ் இந்த பர்டிகுலர் டொமைனுக்கான நாலெட்ஜையும் என்ன மாதிரி இந்த கேண்டிடேட்டுக்கு இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. டொமைன் நாலெட்ஜ்னால் அந்த ஜாப் ரோலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது. ஸோ அதில் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குன்னா, பேசிக்ஸ் நம்ம படித்தது தாங்க, பேசிக் ஹியூமன் அனாட்டமி, எலக்ட்ரானிக்ஸு, ஆப்டிடியூடு, தென் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் நாலெட்ஜோட டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏஐ, மெஷின் லேர்னிங், இதை பற்றிலாம் தெரியுதான்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ரெண்டாவது ரவுண்டில். ஸோ அந்த ரெண்டாவது ரவுண்ட் முடித்ததுக்கு அப்புறமா தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ பேனல். அப்போ பேனல் அப்படின்னால நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரை அந்த பேனலில் இருப்பாங்க. எந்த பர்பஸ்க்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்மகிட்டருந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஏன்னா டைரோன் கம்பெனியில் நிறையா விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்கங்க. எந்த மாதிரி விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, அப்ஸ் யூஷுவல் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன் பர்சனாக, தென் டெக்னிக்கல் எபிலிட்டி, டிசிப்ளின், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அண்ட் ஃபைனலி நம்மளோட ரியல் நீட்ஸ், உண்மையிலேயே இந்த ஜாப் வந்து நம்ம தேடி வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இஃப் தே ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைடு, தென் தே கால் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்டு. இவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்மளை டைரெக்டாக அனுப்புவாங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்குமே முடிஞ்சிருச்சோம், நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். தென் லாஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹச்ஆர் இன்டர்வியூ ஆர் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹச்ஆர் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னா நமக்கு நார்மலாகவே தெரியும், 1-to-1 நடக்குங்க. மோஸ்ட்லி நாட் டெக்னிக்கல், ஏன்னா டெக்னிக்கலாக நடக்கக்கூடிய எக்ஸாம் வச்சு நம்மளை செக் பண்ணிட்டாங்க, டைரெக்டாக பேனல் வச்சு நம்மளை செக் பண்ணிட்டதுனால மோஸ்ட்லி இதில் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டட் சேலரி என்ன, நம்மளோட ஜாயினிங் டேட் என்ன இருக்கும், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் 2 இயர்ஸ், இந்த 2 இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இவங்க வந்து நம்மகிட்ட இருப்பாங்களா அப்படின்றத நம்ம சொல்கிற பதிலை வச்சே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. தென் ஆஃப்டர் எவாலுவேட்டிங் ஆல் த 4 ரவுண்டையுமே நம்ம எவாலுவேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எப்படி தெரியும்னா, மெயில் மூலியமாகவோ போஸ்ட் மூலியமாகவோ நமக்கு ஆஃபர் லெட்டரை அனுப்புவாங்க. ஆஃபர் லெட்டர் வேறு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் லெட்டர் வந்ததுக்கப்புறமா அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு விஷயங்க, எந்த டயத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் ஆஃபீஸ்க்கு, 1 வீக்கில் இருக்கும் மேக்ஸிமம், எந்த டேட்டில் எந்த டயத்தில் நம்ம ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் நம்மளோட ஜாப் ரோலுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2-to-3 டேஸ் ஆகுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிகிறதுக்கு வித்தின் 3 டேஸ்க்குள்ளே டயர் 1 கம்பெனிலேருந்து நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டே வந்து நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ரொம்ப கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், பி பஞ்சுவல், பி டெடிக்கேட்டட், கீப் லேர்னிங் எவ்ரிடே. ஸோ இதுதாங்க ஜாப் பற்றின விஷயம். தேங்க்யூ வெரி மச்.